பயிற்சி 6.4 கேள்வி எண் 4 ரெண்டு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டுடைய திசை கொசைன்கள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண்க. அப்புறம் இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டுடைய துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், இதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் ஃபர்ஸ்ட் வந்து துணை அலகு வெக்டர் சமன்பாடும் கார்டீசியன் சமன்பாடும் வந்து நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய புள்ளியை வந்து ஃபர்ஸ்ட் புள்ளியை வந்து நான் ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 5i பிளஸ் 6j பிளஸ் 7k. அப்புறம் ரெண்டாவது புள்ளியை வந்து நான் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 7i பிளஸ் 9j பிளஸ் 13k. இதை மாத்தியும் நாம் எடுத்துக்கலாம். அதாவது இதை வந்து ஏ வெக்டர்னும் இந்த புள்ளியை வந்து பி வெக்டர்னும் எடுத்துக்கலாம். அப்போது ரெண்டாவது புள்ளியை வந்து நாம் ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 7i பிளஸ் 9j பிளஸ் 13k வந்து ஏ வெக்டர் ஆயிரும். பி வெக்டர் வந்து எதுவாக இருக்கும்னா 5i பிளஸ் 6j பிளஸ் 7k, இது வந்து பி வெக்டர் ஆயிரும். இப்போ நம்ம இந்த துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வேணும். அதை நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கலாம். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம மைனஸ் பண்ணலாம். 7i-5i வரும். அப்போ நமக்கு வந்து 2i கிடைக்கும். அப்புறம் 9j மைனஸ் 6j வந்து பிளஸ் 3j அப்படி நமக்கு கிடைக்கும். 13k மைனஸ் 7k வந்து பிளஸ் 6k கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் நாம் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வந்து கண்டுபிடிச்சோம்னா 5i மைனஸ் 7j, அப்போ வந்து மைனஸ் 2i கிடைக்கும். அப்புறம் 6j மைனஸ் 9j வந்து மைனஸ் 3j. அப்புறம் 7k மைனஸ் 13k வந்து மைனஸ் 6k. இப்படி நமக்கு வந்து பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிடைச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து துணை அலகு வெக்டர் சமன்பாடு. துணை அலகு வெக்டர் சமன்பாடுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இது வந்து இரண்டு புள்ளிகள் கொடுத்திருந்தா துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம பிரதியிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புள்ளி, அதாவது ஃபஸ்ட்டு புள்ளியை ஏ வெக்டர்னு ரெண்டாவது புள்ளியை பி வெக்டர்னு எடுத்திருக்கக்கூடிய இதில் என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். அப்போது ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா 5i பிளஸ் 6j பிளஸ் 7k பிளஸ் டி இன்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் 2i பிளஸ் 3j பிளஸ் 6k. அப்புறம் நம்ம வந்து இந்த புள்ளி, அதாவது ரெண்டாவது புள்ளி ஏ வெக்டர்னும் முதல் புள்ளியை பி வெக்டர்னும் நாம் எடுத்தோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஆர் வெக்டர் சமம் இந்த ஏ வெக்டர் வந்து இந்த டேர்ம், அதாவது 7i பிளஸ் 9j பிளஸ் 13k பிளஸ் டி இன்டு இந்த டேர்ம், அதாவது மைனஸ் 2i மைனஸ் 3j மைனஸ் 6k. இதை வந்து மைனஸ், அதாவது இது வந்து இணை வெக்டர். இப்போ ஒரு நேர்கோட்டுடைய சமன்பாடு எப்படி இருக்கும்னா ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர். இப்போ அந்த ஃபார்ம்ல தான் இந்த ரெண்டு சமன்பாடும் இருக்கு. இதில் இந்த ஏ வெக்டர் அப்படிங்கிறது இந்த நேர்கோடு இருக்கக்கூடிய புள்ளி. இப்போ இது வந்து நேர்கோடு அப்படின்னா இந்த நேர்கோடில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த ஏ வெக்டர்.
இந்த பி வெக்டர் அப்படிங்கிறது இந்த நேர்கோடுக்கு இணையாக அமையக்கூடிய வெக்டர் தான் பி வெக்டர். அப்போ இது வந்து ஒரு இணை வெக்டர். இணை வெக்டரில் வந்து நம்ம சைன் வந்து எல்லா சைனையும், அதாவது இது மொத்தத்துலேருந்து மைனஸை காமனாக எடுத்து அதை இந்த டி கூட சேர்த்துட்டோனாலும் இந்த இணை வெக்டர் வந்து இணை வெக்டராக தான் இருக்கும் சைன் மாற்றினாலும். அதனால இது எல்லாத்துலேருந்தும் மைனஸை எடுத்துட்டு நாம் எழுதினாலும் இது ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். இனி அடுத்தது வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். கார்டீசியன் சமன்பாடு வந்து எப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சமம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம் இசட் மைனஸ் இசட் ஒன் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன். இதுதான் கார்டீசியன் சமன்பாடு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புள்ளியை வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு புள்ளி வந்து என்னன்னா ஐந்து கமா ஆறு கமா ஏழு. இதை தான் நம்ம எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் அப்படி நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் ரெண்டாவது புள்ளி வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் டூ. ரெண்டாவது புள்ளி வந்து இந்த ஏழு கமா ஒன்பது கமா பதிமூன்று. இதை வந்து நம்ம எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் டூ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இன்னொரு ஃபார்மில் எப்படி எடுக்கலாம்னா ரெண்டாவது புள்ளியை வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் வந்து ஏழு கமா ஒன்பது கமா பதிமூன்றுன்னு கிடச்சிரும். எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் டூ அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய புள்ளி, அதாவது ஐந்து கமா ஆறு கமா ஏழு. இதை நாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ஐந்து பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். எக்ஸ் டூங்கிறது ஏழு, அப்போது ஏழு மைனஸ் ஐந்து கிடைக்கும் சமம். ரெண்டாவது வந்து ஒய் மைனஸ் ஒய் ஒன் வந்து ஆறு பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், அதாவது ஒன்பது மைனஸ் ஆறு சமம். மூன்றாவது வந்து இசட் மைனஸ் இசட் ஒன் அப்படிங்கிறது ஏழு பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன், அதாவது பதிமூன்று மைனஸ் ஏழு. இப்படியும் எழுதலாம். இந்த புள்ளிகளை வச்சு நம்ம எழுதும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து ஏழு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், அதாவது ஐந்து மைனஸ் ஏழு சமம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது ஒன்பது. அப்போ ஒய் மைனஸ் ஒன்பது பை ஆறு மைனஸ் ஒன்பது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம். இங்கே வந்து இசட் மைனஸ் இசட் ஒன் அப்படிங்கிறது பதிமூன்று பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன், அதாவது ஏழு மைனஸ் பதிமூன்று. இப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இது வந்து எப்படி கிடச்சிரும்னா எக்ஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு சமம் ஒய் மைனஸ் ஆறு பை மூன்று சமம் இசட் மைனஸ் ஏழு பை ஆறு. அல்லது இன்னொரு சமன்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஏழு பை மைனஸ் இரண்டு சமம் ஒய் மைனஸ் ஒன்பது பை மைனஸ் மூன்று சமம் இசட் மைனஸ் பதிமூன்று பை மைனஸ் ஆறு. இப்படி நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பகுதியில் இருக்கிறது வந்து இணை வெக்டர். இணை வெக்டர் எப்போவுமே சைன் மாற்றினாலும், அதாவது இது மொத்தத்தையும் ஒரு மைனஸால் பெருக்கி எழுதினாலும் இந்த நேர்கோட்டுடைய சமன்பாடு வந்து மாறாது. அப்போ இதை எப்படியும் எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஏழு பை இரண்டு சமம் ஒய் மைனஸ் ஒன்பது பை மூன்று சமம் இசட் மைனஸ் பதிமூன்று பை ஆறு. இப்படியும் நாம் எழுதிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். அப்படியே எழுதினாலும் அதுவும் கரெக்டு தான். இனி கடைசியா திசை கொசைன்கள் வந்து கண்டுபிடிக்க போறோம். திசை கொசைன்களுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். இப்போ இதுல வந்து நம்ம எப்படி திசை கொசைன்கள் வந்து கண்டுபிடிக்க போறோம்னா இந்த நேர்கோட்டுடைய இணை வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இணை வெக்டருக்கு திசை கொசைன்கள் கண்டுபிடிச்சோம்னா அது இந்த நேர்கோட்டுடைய திசை கொசைன்களுக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த நேர்கோட்டுடைய திசை கொசைன்கள் காண நம்ம அதோடைய இணை வெக்டர், அதாவது இணையாக இருக்கக்கூடிய வெக்டருடைய திசை கொசைன்களை வந்து கண்டுபிடிச்சா போதும்.
அப்போ ஒரு நேர்கோட்டுடைய சமன்பாடு ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா, ஏ வெக்டர் அப்படிங்கிறது அந்த நேர்கோட்டில் அமையக்கூடிய ஒரு புள்ளி, பி வெக்டர் அப்படிங்கிறது அந்த நேர்கோட்டுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு. அப்போ இங்க நமக்கு இருக்கக்கூடிய கோடு எப்படி இருக்குன்னா, ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் கூட்டல் டி இன்டு பி வெக்டர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இங்க ஒரு பி வெக்டர் இருக்கு, இன்னொன்று வந்து ஆர் வெக்டர் சமம் ஏ வெக்டர் பிளஸ் டி இன்டு பி வெக்டர், இதுவும் ஒரு பி வெக்டர். அப்போ இந்த ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் 2² + 3² + 6² அதாவது இந்த இணை வெக்டர் 2² + 3² + 6² எடுத்துக்கிட்டோம். அதே நேரம் ஆர் வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்கு, எப்படின்னா -2² - -3² - 6² இப்படியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ரூட் ஆஃப் -2² + -3² + -6² இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதுல இந்த ஆர் சமம் ரூட் ஆஃப் 2² - 4 + 3² - 9 + 6² - 36. ஆர் இந்த ஆர் சமம் எப்படி கிடைச்சிரும்னா இதே மாதிரி தான், -2² - 4 - -3² - 9 - 6² - 36. இப்போ ஆர் சமம் ரூட் 49, இதுல இருந்து ஆர் சமம் 7 கிடைக்கும். இங்கேயும் ஆர் சமம் ரூட் 49, இதுல இருந்து ஆர் சமம் வந்து 7 கிடைச்சிரும் நமக்கு மதிப்பு. இப்போ ஆருடைய மதிப்பு வந்து 7. அப்போ திசை கொசைன்கள் வந்து நம்ம எழுதணும்னா, இதில் எக்ஸ் அப்படிங்கிறது 2, அப்போது 2/7, ஒய் அப்படிங்கிறது 3, அப்போது 3/7, இசட் அப்படிங்கிறது 6, அப்போது 6/7, இது ஒரு வாய்ப்பு. ஆர் இன்னொன்று வந்து எப்படி கிடைக்கலாம்னா, -2x உடைய மதிப்பு -2/7, அப்புறம் -3/7, அப்புறம் -6/7.